கும்பகோணத்தில் தென்னகாயோத்தி என போற்றப்படும் ராமசுவாமி திருக்கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கும்பகோணத்தில் தென்னகாயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோயில் தஞ்சை ஆண்ட ரெகுநாத நாயக்க மன்னரால் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட பழமையான திருக்கோயிலாகும். இங்கு ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ராமபிரான் சீதா தேவியுடன் அமர்ந்திருக்க சத்ருகன் சாமரம் வீச, லட்சுமணன் தன்னுடைய மற்றும் அண்ணன் ராமனுடைய வில்லனையும் ஏந்தியிருக்க, பரதன் குடை சமர்ப்பிக்க, வேறு எங்கும் காண முடியாத வகையில் அனுமன் ஒரு கையில் வினையும் மறு கையில் ராமாயண சுவடையும் ஏந்தியபடி காட்சி அளிக்கிறார். இத்தகைய சிறப்பு ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி பெருவிழா 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 9 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் அனுமந்த வாகனம், இந்திர வாகனம், சூரிய பிரபை, சேஷ வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்கள் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று உற்சவ ஸ்ரீ ராமபிரான், சீதாதேவி, லட்சுமணன் மற்றும் அனுமன் சமேதராய் தேரில் எழுந்தருள தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 10 நாள் 18 தேதி திருமஞ்சனம் புஷ்ப யாகமும், 21 தேதி ராஜ உபச்சார திருமஞ்சனத்துடன் இவ்வாண்டிற்கான ராமநவமி பெருவிழா நிறைவு பெறுகிறது. இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.